புதிய தொழில் தொடங்குகிறீர்களா? ஏற்கனவே செய்து வரும் வியாபாரத்தில் வளர்ச்சி தேவையா? 10 லட்சத்திற்கும் மேல் பார்வையாளர்கள் கொண்ட ஹெட்லைன்ஸ் டிவியால் உங்களுக்கு உதவ முடியும். அதுவும் யாருமே தராத தரமான விளம்பர உத்திகளோடு. உங்களது தொழில் வியாபாரத்தை உலகறிய செய்ய சிறந்த வீடியோ பதிவு எங்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். ஹெட்லைன்ஸ் மூலமும் சுமார் 10,80,000 மக்களின் பார்வைக்கு உங்கள் வியாபார தகவல்கள் கொண்டு சேர்க்கப்படும். இன்னும் என்ன யோசனை? சிந்திப்பதற்கு நேரமில்லை, சந்தர்ப்பங்கள் காத்திருப்பதில்லை. வாருங்கள், செயலில் இறங்கி சாதிப்போம். தொடர்புக்கு 9566022699. ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக அறி. ஓம். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் வழங்கும் ஆவணி மாத ராசி பலன்கள் மகர ராசி நண்பர்களுக்காக. இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதம் ஆவணி மாதம் மகர ராசிக்கு நல்லது கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான். உண்மையை சொல்கிறது நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு சுகர் கோட்டட் வேர்ட்ஸ் கொடுத்து உங்களை பாலிஷ்டாக, கஷ்டம் இருக்குது ஆனால் நல்லதும் நடக்கும், கஷ்டம் இருக்குது நல்லதும் நடக்கணும், பொய் சொல்ல விரும்பலை. நான் இப்படி சொல்கிறதுனால பல பேர் என்னை திட்டத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது, ஆனால் உண்மையை சொல்வது அடியின் கடமையாக நினைக்கிறதுனால இதை சொல்கிறேன். உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சுக்கரன் இருக்காரு, அதாவது கடக ராசியில் சுக்கரன் இருக்காரு. அங்கிருந்து சூரியன் பயிற்சி ஆகிட்டார் இந்த மாதம் 1ஆம் தேதி, ஆவணி 1ஆம் தேதி, ஆகஸ்ட் 17. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்த புதன் இந்த மாதம் ஆரம்பத்திலே ஆவணி மாதம் 4ஆம் தேதி ஆகஸ்ட் 20ஆம் தேதி 9ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். பாக்யஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகி பாக்யாதிபதி உச்ச பலத்தை அடைகிறார். அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் கெட்ட விஷயம் என்னன்னா, ராசியில் இருக்கிற சனி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. வக்கர கதியில் இருக்கிற கிரகம் கெடுபலங்களை ஏற்படுத்தும். ஆனால் ஏற்கனவே சனி இருக்கிற இடத்தை கெடுப்பாரு. கெடுக்கின்ற கிரகம் கெட்ட பலனை கொடுத்தா அது நல்ல பலனாக தான் இருந்திருக்கும். அதனால் வேலை இல்லாதவர்களுக்கு வேலையில் அமர்வதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கும். குடும்பத்தில் பிரிவினையை சந்தித்தவர்கள் மீண்டும் ஒன்றிணைவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, கணவன் ஒரு வீட்டில் இருக்கான், மனைவி ஒரு பிரிஞ்சு போயிட்டா அப்படின்னு சொன்னால், கடந்த ஒரு 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தையை துவக்கியிருக்கலாம். அது பேச்சுவார்த்தை அடுத்த ஸ்டேஜுக்கு போகிற சமயத்தில் இந்த சனி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. மீண்டும் 2 முருங்கைமரை ஏறிக்கிற மாதிரி இருக்குது, அதாவது வேடாளம் முருங்கைமரை ஏறுற மாதிரி இருக்குது. 2 பேரும் முறுக்கிட்டு நிற்பாங்க, 2 பேரும் சண்டை போடுவாங்க. அவர் என்னை அப்படி சொல்லிட்டாரு, அவள் என்னை இப்படி திட்டா, எனக்கு சாப்பாடே போடல, என்னை வந்து வீட்டுக்குள்ளே வரவே விடலை, அவங்க அம்மா வந்து என்ன திட்டாங்க, இப்படியெல்லாம் பேசக்கூடிய நேரமாக இந்த மாதம் இருக்க போகிறது. மீண்டும் ஒரு பிரிவினையை சந்திக்கும். ஆனால் அது பர்மனண்ட்டாக இல்லையாங்கிறது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பொறுத்து தான் அமையும். 7ஆம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது நல்ல விஷயம் கிடையாது. களத்திரக்காரகன் களத்திர ஸ்தானத்தில் இருக்கிறது காரகோ பாவநாஸ்தி, பாவத்தை கெடுப்பார். 7ஆம் பாவம் காரகத்துவம் அப்படின்னு பார்த்தா 7ஆம் பாவம் அப்படிங்கிறது வந்து களத்திர பாவம். களத்திர பாவத்தில் களத்திரக்காரகன் இருந்தால் களத்திர ஸ்தானத்தை கெடுப்பார். அதனால் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வரும். இந்த மாதம் முழுவதுமே பிரச்சனை இருக்குது. என்ன மாதிரி பிரச்சனை? நீங்கள் என்ன பேசினாலும் தவறாகவே எடுத்துப்பார்கள். நீங்கள் வந்து அடுத்தவங்க செய்யக்கூடிய விஷயத்தை விமர்சிப்பீங்க, அது அடுத்தவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும், குடும்பத்தில் பிரிவினையை ஏற்படுத்தும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இது அஃபிஷியல் சைடில் எப்படி பிரதிபலிக்கும்னா, நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட அவப்பெயரை ஏற்படுத்தும். உங்களுக்கும் அவர்களுக்கும், உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் கலீக்ஸ்க்கும் ஒரு வெரிசலை ஏற்படுத்தும். மற்றவங்களாம் ஒரு பக்கம் நிற்பாங்க, நீங்கள் ஒரு பக்கம் நிற்பீங்க. உங்கள் சைடில் நியாயமே இருந்தாலும் அதை யாரும் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் இல்லாததுனால உங்களை தனிமைப்படுத்துவார்கள். இதில் இன்னொரு விஷயம், உங்கள் பேரில் அவப்பெயரை சொல்லக்கூடிய வகையில் கிரக நிலவரம் இருக்கு. ராசியில் இருக்கிற சனி கெடுபரங்களை ஏற்படுத்துவார். எப்படி சார், எங்கள் ராசிநாதன் எங்களை எப்படி சார் கெடுப்பார் அப்படின்னா, ராசிநாதன் சனியை பொறுத்த வரைக்கும் அவர் எங்கே நிற்கிறாரோ அந்த இடத்த கெடுப்பார். ராசியில் நிற்கிறதுனால உங்களுடைய கேரக்டர் பேரில் அவர் பெயரை ஏற்படுத்துவார். எதிரில் சுக்கரன் இருக்கார், எதிர்பாலின நண்பர்கள், இங்கே ராசியில் சனி இருக்கார். ஸோ உங்களுக்கும் உங்கள் எதிர்பாலின நண்பர்களுக்கும் அவர் பெயரை ஏற்படுத்தும் விதமான சூழ்நிலையை அமைத்து கொடுத்து உங்களுக்கும் அவங்களுக்கும் தப்பான உறவுன்னு சொல்லுவாங்க.
இது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, பனைமரத்துக்கு கீழே நின்று பசும்பால குடிக்கிறது கூட இல்ல, பனைமரத்துக்கு கீழே நின்று வெறும் தண்ணிய குடிச்சாலே தப்பான விஷயத்த பண்றான்னு சொல்லுவாங்க. அதனால முடிந்தவரை இந்த சனி பெயர்ச்சி நடக்கும் வரை இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண்கள் உங்களின் மீதும் உங்கள் கேரக்டர் மீதும் எந்த விதமான சேறு விழாமல் பார்த்து கொள்வது தலையாய கடமை. இந்த ராசியில பிறந்த இளைய சகோதரர்கள், அதாவது ராசியில பிறந்தவங்களுடைய இளைய சகோதரர்களே உங்களுக்கு எதிராக செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த நபர்களிடம் உங்கள் இளைய சகோதரர்களிடம் சற்று விலகி இருப்பது நல்லது. மூன்றாம் இடத்துல குரு இருக்காரு, வக்கரமா இருக்காரு, அவருக்கு சனி பார்வை. அது நல்லது நடக்கணுமே அப்படின்னு கேட்டா, மூன்றாம் இடத்துல இருக்கிற குரு வக்கரகதியில் இருக்கும் பொழுது சனி வக்கரமா இருந்தப்போ நல்லது நடந்திருக்கும். ஆனா சனி வக்கர நிவர்த்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் உங்க கூட பிறந்த தம்பியே உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள். இந்த ராசியில பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், இரண்டாம் வீட்டு அதிபதியான சனி வக்கரமா உங்க ராசியில இருக்காரு, வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. அதே சமயம் இரண்டாம் இடத்திற்கு சூரியனின் பார்வை வருது. மகர ராசிக்கு ஏழாம் இடம் கடகராசி, எட்டாம் இடம் சூரியனோட வீடு சிம்மராசி, அங்கிருந்து இரண்டாம் இடத்தை சூரியன் பார்க்கிறாரு. நீங்கள் பேசும் வார்த்தைகள் உஷ்ணமாக இருக்கும், கோபத்தோட பேசுவீங்க, உங்களுக்கு எதிரிகளை சம்பாதித்து கொடுப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். அரசாங்க அதிகாரிகள் அல்லது அரசு இயந்திரத்துடன் மோதுவதற்குண்டான தைரியத்தை கொடுக்கக்கூடிய, முரட்டு தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில சனி சாதகமா இருக்காரு. அதனால இந்த ராசியில பிறந்தவங்க அரசு இயந்திரத்துடன் லீகல் ஃபைட் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துறாரு சனி பகவான். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானாதிபதியான செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த ராசியில பிறந்த வியாபாரிகளுக்கு அலைச்சல் ஏற்படும். அலைச்சல் ஏற்படுறதுனால உடம்புல உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சங்கடங்கள் ஏற்படும், கொப்பளங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, வயிற்று உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அடி வயிற்று பகுதியில உஷ்ணம் அதிகரிக்கும், அதனால உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ராசியில பிறந்த சுய தொழில் செய்பவர்களுக்கு தசமஸ்தானம்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி, அந்த துலாம் ராசி அதிபதி ஏழாம் இடத்துல இருக்காரு. தசமஸ்தானத்துக்கு அதிபதியான துலாம் ராசி அதிபதி சுக்கரன் ஏழாம் இடத்துல இருந்து சனி பார்வையில் இருக்காரு. அந்த தசமஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால வேலையில இருக்கிறவங்களுக்கு வேலை இழப்பு ஏற்படுவதற்கோ அல்லது உங்களை மீது தவறான குற்றச்சாட்டுகளை சுமத்தி உங்களை வேலையை விட்டு அனுப்புவதற்கோ வாய்ப்புகள் இருக்கு. முடிந்தவரை உங்களின் மீது தவறுகள் இல்லாத வண்ணம் பார்த்து கொள்வது நல்லது. உங்ககிட்ட ஏதாவது ஃபைல் கொடுக்குறாங்களா, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லையோ இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனிலையோ ஏதாவது ஒரு ஃபைலை கொடுத்து டாக்குமெண்ட்டை கொடுத்து இதை பத்திரமா வச்சுக்கோன்னு சொன்னாங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை பத்திரப்படுத்துறது உங்களுடைய தலையாய கடமை. லெத்தார்ஜிக் ஆட்டிடியூட்னால அதை எங்கேயாவது மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு வேலை இழப்பு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த மகர ராசியில பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் விதமான சங்கடங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சில புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடாமல் போனதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது ஏற்கனவே கையெழுத்து போட்டிருப்பீங்க, நான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறேன் சார், இந்த ப்ராஜெக்டில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணீங்கன்னா உங்களை கடைசி நேரத்தில் அந்த ப்ராஜெக்டை விட்டு தூக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு இழப்புகள் அதிகரிக்கும் மாதமாக இந்த மாதிரி இருக்கு. சார் இதை இப்பெல்லாமே நெகட்டிவ்லாம் சொல்லுவீங்களா, எப்போ பாரு அப்படின்னா நல்லதே கிடையாதா அப்படின்னா, நல்லது என்ன அப்படின்னா உங்களுக்கு நற்பெயரை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் அடுத்தவர்களிடமிருந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அடுத்தவர்களுக்கு உழைக்க வேண்டும். பணம் வரவோ லாபமோ நற்பெயரோ எதுவும் எனக்கு தேவைனா என்ன வேணா என்னை திட்டிட்டு போட்டோம், நான் அவனுக்கு என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்கு உதவி செய்வேன், அது என்னுடைய கடமை. அதே சமயம் இந்த மகர ராசியில பிறந்த ஃபைனான்ஸ் பிசினஸ் பண்றவங்க, தங்க நகை வியாபாரிகள், இவர்கள்லாம் சற்று எச்சரிக்கையோடு இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அரசாங்கத்தின் எதிர்ப்புக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு வருது. உங்களுடைய கடந்த கால தவறுகள் பெரிதாக்கப்படும், பெரிதாக கருதப்படும், பெரிதாக விமர்சிக்கப்படும், கவனத்துடன் இருப்பது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியில் பிறந்தவர்களின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால உடம்பையும் பார்த்துக்கோங்க. அதே சமயம் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது உங்களுக்கு முக்கியமான விஷயமாக இருக்க வேண்டும்.
இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரிகாரம் வந்து ரெண்டு விதமான பரிகாரமும் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். ஒன்று, அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும். வயது முதிர்ந்தவர்களுக்கு, உடல் ஊனமுற்றவர்களுக்கு, பிராணிகளுக்கு, வாயில்லா ஜீவன்களுக்கு உதவி செய்ய வேண்டும். யாருக்கெல்லாம் பண்ணலாம்னா, நாய், பூனை, யானை, பசு, ஏன் பாம்புக்கு கூட பண்ணலாம். பாம்புக்கு உங்களால் முடிஞ்சா தண்ணி வச்சு அந்த பாம்பு குடிச்சதுன்னா அதுவே உங்களுக்கு பரிகாரம் தான். ஆனால் குடிக்க வைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுக்கிட்ட பக்கமும் பக்கத்தையும் போக முடியாது, ரொம்ப நெருங்கவும் முடியாது, ரொம்ப தள்ளியும் போக முடியாது. அதனால அவசரப்பட்டு அந்த உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கையை விட்டுறாதீங்க, அது உங்களை சங்கடப்படுத்தும். இந்த மாதிரி உயிருள்ள பிராணிகளுக்கு மட்டுமல்லாமல் இறந்தவர்களின் உடலை அடக்கம் செய்வதற்குண்டான உதவியும் செய்வதன் மூலமாக உங்களுக்கு சனி பாதிப்புகள் குறைவதற்குண்டான யோகம் ஏற்படும். அவப்பெயர் ஏற்படாமல் இருப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். கோ சம்ரக்ஷணம் செய்வதன் மூலமாக பாவங்கள் களைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.